மண்ணில் கால் வைத்து மனதுடன் விதை விதித்து கண்ணின் பார்வையால் அதில் இருக்கும் களைகளை எல்லாம் அழித்து தான் விதைத்த விதை விளைந்தவுடன் அவை அனைத்தையும் பறித்து. இப்பொழுது புலவர் கூறுகிறான், விவசாயம் என்பது தோட்டத்தில் வளரும் பயிர் அல்ல, நாட்டு மக்களின் உயிர். அந்த புலவன் யாருன்னு யோசிக்கிறீங்க? அந்த புலவன் நான் தாங்க. இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கிற போது எழுதுனா அந்த கவிதையை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது எப்பொழுதுமே ஒரு ஒரு கவிதை ஸ்டார்டிங்கில் போட்டு விட்டுலாம். நிறைய கவிதை பார்த்திங்கன்னா எழுதி குவிச்சு வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனோம்னா, மாட்டுக்கு போடக்கூடிய காப்பீட்டு திட்டம் இன்சூரன்ஸை பற்றி இந்த பதிவில் வந்து உங்கள்கிட்ட சிறிது வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்சூரன்ஸை நம்ம மாட்டுக்கு போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், போடாமல் இருக்கிறனால சில பல தவறுகள் நேரிடும், அது என்னென்னன்றது தான் நம்மளுக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பீடு திட்டம் மாடுகளுக்கு எதற்காக போடுறோம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ மாடு வந்து எதிர்பாராத விதத்தில் திடீர்னு நல்லதாக மாடெல்லாம் கட்டி வச்சுருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ பாம்போ பூச்சியோ ஏதோ ஒன்று கடித்து மாடு வந்து இறக்க நேரிட்டால். சரி, அப்படிலாம் நம்மளுக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா நடந்திருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 வருடத்திற்கு மேலாக மாட்டு பண்ணையை வச்சு ரன் பண்ணிட்டு வரோம். அந்த பண்ணையில் இது வரைக்கும் எத்தனை மாடுகள் இறந்துருக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 2 மாடுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்க்க போனீங்கன்னா இறந்துருக்குங்க. அந்த 2 மாடுக்குமே சுமார் 70,000 மதிப்பு வரும். ஒரு மாட்டோட விலை 20,000 ரூபாய், அப்போ 2 மாட்டோட விலை எவ்வளோ? 140,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா. பட் 1 செகண்டில் லாஸ் ஆகிருக்கு, 1 செகண்டில். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நம்ம இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் இருந்திருந்தால் ஓரளவு அமௌண்ட்டு கிளைம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் யாருக்காக இருந்தாலும். ஏன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீடை வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கிறோம். மாடுகளுக்கு மூலியமாக நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். மாட்டு பண்ணையை பொறுத்த வரைக்குமே அதுதாங்க உண்மை. இப்போ பார்க்க போனீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த வித மாட்டுக்கும் எந்த காப்பீடுமே போடவில்லை. இப்போ அந்த மாடு எப்படி இறந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒரு மாடு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த புதுசாக வாங்கிட்டு வந்து அது கன்றுக்குட்டி போட்டு ஒரு வாரம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மடிவிக்கும் கால்சியம் பற்றாக்குறை, அதனால் வந்து அந்த மாடு படுத்த மாடு மறுபடியும் இலவே இல்லை, அப்படியே படுத்து தான். அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜ் போயிட்டு இருந்த காலம், நான் வந்து கல்லூரிக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன். மாடு இந்த இடம் ஃபுல்லாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் தான் என்னென்னு விசாரிக்கும்போது மாடு வந்து இறந்துருச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடை வந்து ஜேசிபி வச்சு எடுத்துகிட்டு போய் அப்பயே புதைச்சிட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாடு இறந்த விஷயம் தெரியாது, எதுவும் தெரியாது, ஏன்னா நான் வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி, இது ஒன்றும் என்னை பெருசாக வந்து பாதிக்கலை. சரி, அதுக்கு மேலே நாங்களும் நார்மல் ஆகிட்டோம், அதையும் நினச்சிட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக. 2வது மாடு பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி அளவு இருக்கும். நான் அப்போ வந்து அப்பயும் கல்லூரி தான் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து கொரோனா பீரியட், லாக்டவுன், நான் வந்து வெளியே கட்டில் போட்டு படுத்திருக்கேன். மாடு வந்து நல்லாவே தான் இருக்குது, நல்லா கறவை கறந்துச்சு, அழகாக பிடிச்சிட்டு போய் அந்த கடுத்தடியில் கட்டிட்டு நம்ம மாட்டு கொட்டைக்கையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இரவு நேரங்களில் மழை காலங்கள் இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளியே தான் கட்டி வைப்போம். அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ வெளிச்சமாக தான் இருக்கும், விடிய விடிய அந்த விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னாச்சோ தெரில, திடீர்னு பார்த்திங்கன்னா விழுந்துச்சு மாடு. ஆனால் நாங்கள்லாம் இருந்தோம், அப்போ பார்த்துட்டுங்க கரெக்டாக விழுந்த உடனே. சரி, அதுக்கு எதுனா ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு எதனா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது கூடலே அந்த மாடு வந்து அப்படி பர் செகண்ட் அப்படி உயிரை விட்டுருச்சு. அந்த மாடு இறந்த காரணம் இன்றைக்கு வரைக்குமே எங்களுக்கு தெரியாது. அந்த மாடை எடுத்துகிட்டு போய் புதைச்சாச்சு. ஆனால் இந்த மாடுகளை புதைத்தல் என்பது பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபி வச்சு மட்டும்தான் புதைக்க முடியும். அது இந்த மாடுகளை புதைப்பதற்கு எல்லா ஜேசிபியுமே வராதுங்க, ஒரு சில வாகனங்கள் மட்டும்தான் வரும். அப்படி வரவங்களும் பார்த்திங்கன்னா அதற்கான சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு ஒரு மாட்டுக்குமே 10,000 ரூபாய் கொடுத்து தான் அந்த மாட்டை புதைச்சுமே. 2 மாடுகள் மதிப்பு 70,000 ஆயிடுச்சு, அதை புதைப்பதற்கு மட்டுமே 20,000 ரூபாய் தனியாக செலவாயிடுச்சு. நாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுச்சுன்னு ஒரு வருத்தத்தில் இருந்தாலையுமே அந்த மாட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் புதைப்பதற்கும் ஒரு தொகை ஆயிட்டு தாங்க இருக்குது. இதுக்குமே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, எதிர்பாராத நடக்கிற விபத்துக்கள் மாதிரி தான் அது. ரீசன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் தெரியாதுங்க, அந்த மாடுகள் எப்படி இறக்குது, நல்லாவே இருக்கும். நம்ம சரௌண்டிங்கில் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா எதனா மடிவீக்கம் வருது, எதனா உடம்பு சரியாமல் போகிறது, காய்ச்சல் வந்து நம்ம ஒழுங்காக கண்டுக்கலைன்னா படுத்துச்சுனாலும் இல்லை, அது மடிவீக்கம் ரொம்ப சிவியரானாலும் இதே பிரச்சனை தான் இருக்கும். இதனால் நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாமா? இன்சூரன்ஸ் போட்டு வச்சா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நிறுவனத்துக்கிட்ட நம்ம வந்து காப்பீடு போட்டு வைக்க போகிறோங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாட்டோட சம் ஆஃப் த அமௌண்ட்டு. ஒரு மாடு பார்த்திங்கன்னா நல்லா கறவை மாடாக இருக்குது, அது வந்து நல்லா 2 வயசு 3 வயசு மாடுகள். அந்த மாடுலேருந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்சூரன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அப்படி நம்ம இன்சூரன்ஸ் போடும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நடக்குன்னு பார்க்க போனீங்கன்னா,
தற்போதைய நிலையில் பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை ஒரு மாட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் தொகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாட்டோட ஏஜை பொறுத்து, சைஸை பொறுத்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன முறைகள் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, மாடோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா, மாடு எப்படி இருக்குது, பார்க்க க்ளீனாக இருக்கா, அதுக்கு எதுனா பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மாட்டோட உரிமையாளர் கூட ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்துகிட்டு அழகாக இன்சூரன்ஸை நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா மாட்டோட காதில் ஒரு டேக் அடிச்சு விட்டுருவாங்க. அந்த டேகை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதோடய டீட்டெயில்ஸ், இன்சூரன்ஸ் எப்போ போடப்பட்டது, அதுக்கு என்ன எவ்வளோ க்ளைம் ஆகும், அது எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா அந்த டேக்கில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மாட்டோட இன்சூரன்ஸ் ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டாச்சு. ஒரு ஒரு மாட்டுக்கு இப்போ நம்ம ஒரு 10 மாடு வச்சுருக்கோம்னா அத்தனை மாட்டுக்கும் போட்டுக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு மெயினாக கறவை மாடுகளுக்கு போடணும். ஆனால் நம்ம மொத்தமாக ஒரு 10 மாடு வச்சுருக்கேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக தெரியும். அதையே நம்ம என்ன பண்ணலாம்னா சிறு சிறு அளவு ஒரு ஒரு வாட்டி பால் அமௌண்ட் வரும்போதும் ஒரு ஒரு மாட்டுக்கு போட்டால் நமக்கு சுமை தெரியாது. அதுவும் ஒரு இரு மாடு இருப்பவர்கள் வந்து தாராளமாக போட்டு வச்சுக்கலாம், எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்காங்க, மாடு என்பது சிறிய தொகையே கிடையாதுங்க. திடீர்னு ஒரு மாடு இறந்துருச்சுன்னா நம்மளோட அந்தாட்டை இந்தாட்டை ரன் பண்ணவே முடியாது, அப்படியே லாக்கை நின்றுவோம். ஏன்னா அது ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 50,000 மேலே உள்ள மதிப்பு உள்ள மாடுகளுக்கு கட்டாயமாக வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். நாம்மளுமே பார்த்திங்கன்னா நம்மளோட மாடுகளை இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் ரினியூவல் பண்ணிவிட்டு புதுப்பித்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு இன்சூரன்ஸ் என்பது அடிப்படை தேவையான ஒன்றுங்க, என்னை பொறுத்த வலிக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவோ செலவு, இப்போ மாட்டுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு சரியாமல் போகுது, காய்ச்சல் வருது அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா 1000 ரூபா இல்லாமல் அதை வந்து க்யூர் பண்ண முடியாது. சாதாரணமாக ஒரு 2500 ரூபா 3000 ரூபா போட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. திடீர்னு எதிர்பாராத விதம்தான், இதுவுமே நம்ம எதிர்பார்த்து வருவது கிடையாது. எப்பொழுதுமே சம்மத ஆக்சிடெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பெரிய லாஸ் ஆகிடும். இன்சூரன்ஸ் திட்டம் எந்த காரணத்தால் நம்மளுக்கு வந்ததுன்னா சில எதிர்பாராத தருணத்தில் மாடு இறந்துச்சுன்னா அந்த தொகையை ஈடுகட்டிட்டு அதுலேருந்து வர அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு புது மாட்டை வாங்கிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் மாட்டுக்கு இவ்வளவு தொகை வரும், அது ஒரு மாட்டோட அளவை தரத்தை பொறுத்து 50,000 ரூபாய் வரலாம், இல்லை 40,000 ரூபாய் வரலாம். நம்ம மாட்டோட மொத்த விலையிலேருந்து ஒரு 2% வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுக்கு பேமெண்ட் ஆகட்டும். அது வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், 1 இயருக்கு போட்டுக்கலாம் இன்சூரன்ஸ். அதே அதோட அவங்களோட பிளானை பொறுத்து இன்சூரன்ஸ் தொகை வந்து மாட்டுக்கு மாட்டுக்கு மாறுபடும். இது தாங்க இன்சூரன்ஸோட ஃபுல் விளக்கமே. இதை பொறுத்து நீங்கள் மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போடலாமா வேணாமான்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பதிவு வந்து நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கான நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே நண்பர்களே, பி வாட்ச் அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.